ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி ஸ்டோரி. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்றைய கதையோட தலைப்பு தாழ்ந்தோரை உயர்த்துவார். ஒரு அழகிய குடும்பத்தில் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அந்த குழந்தைகளின் தந்தை 3 மிகச்சிறந்த மருத்துவராக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டார். அதனால் 3 மிகச்சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தார். ஆனால் 3வது மகன் அந்தோணி மட்டும் படிப்பில் சற்று பின்தங்கியே இருந்தார். அவர் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்தார். ஆனால் கணிதத்தில் அதிக மதிப்பெண் பெற்றார். தேர்வில் தோல்வியடைந்ததால் அவரின் தந்தை அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். வீட்டை விட்டு வெளியே வந்த அந்தோணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு ஆலயத்திற்கு சென்று அழத் தொடங்கினார். அவர் அழுவதை கவனித்த குருவானவர் அவரிடம் நடந்தவற்றை கேட்டார். அந்தோணி தனக்கு நடந்த அனைத்தையும் கூறினார். அவருக்கு கணிதத்தில் அதிக ஈடுபாடு இருந்ததை கவனித்த குரு சற்று நேரம் அவருக்கு ஆலோசனை கூறிவிட்டு அவரை அந்த ஆலயத்தின் கணக்கு வழக்குகளை பார்க்கும் பொறுப்பில் அமர்த்தினார். இருவரும் குருவானவர் கொடுத்த வேலையை பணிவோடு ஏற்று செயல்பட தொடங்கினார். ஒரு நாள் ஒரு பணக்காரர் அந்த கோவிலுக்கு வந்தார். அவர் குருவானவரிடம் பேசி கொண்டிருக்கையில் அந்தோணியை பற்றி விசாரித்தார். குருவானவர் அந்தோணியை பற்றியும் அவன் செய்யும் வேலையை பற்றியும் கூறினார். அந்த பணக்காரர் மிகவும் வியப்புக்குள்ளானவராய் அந்தோணியை தன் கம்பெனியின் கணக்குகளை பார்க்க அழைத்துச் சென்றார். அவர் அங்கும் நன்றாக வேலை செய்ததால் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. பின் அந்தோணி மிகச்சிறந்த பணக்காரரானார். அந்தோணியின் உயர்ந்த நிலையை பார்த்த அவரின் தந்தை அவனிடம் மன்னிப்பு கேட்டார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் தாழ்த்தப்பட்டோர் உயர்வடைவர் என்கிறார். நாம் நம் வாழ்வில் பலவற்றால் தாழ்த்தப்பட்டாலும் ஒரு நாள் நிச்சயம் உயர்வடைவோம். எனவே எனக்கு அனைத்தும் தெரியும் என்று பெருமை அடித்து கொள்ளாமல் வாழ்வோம். ஏனென்றால் அனைத்தும் தெரிந்தவனுக்கு எதுவும் தெரியாமல் போகலாம். எதுவும் தெரியாதவன் அனைத்தும் தெரிந்தவனாகலாம். தாழ்ந்தோரும் உயர்வடைவர். நன்றி.